வெல்கம் பேக் டு மை சேனல். ஐ எம் ஹர்ஷினி. நீங்கள் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா, நான் ஸ்கின் கேர், ஹேர் கேர், குக்கிங், பேக்கிங், லைஃப் ஸ்டைல் வ்ளாக்ஸ் பற்றியெல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணுவேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவாக தான் இருக்க போகுது. ஸோ என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ் ஆன் மை ஃபோன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் என்ன ஆப் அதிகமாக யூஸ் பண்ணுறேன் அண்ட் என்னோட மோஸ்ட் ஃபேவரட் ஆப் எது அப்படின்னு தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் என்ன ஃபோன் யூஸ் பண்ணுறேன், நான் அதோட மாடல் சொல்லிடுறேன். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, வீடியோ எடுக்கும்போது வேறு ஃபோனில் வீடியோஸ் எடுத்து, எடிட் பண்ணும்போது வேறு ஃபோனில் எடிட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. வீடியோ ஷூட் பண்ணுறப்போ எடிட் பண்ணுறக்கும் நான் ஒரே ஃபோன் தான் யூஸ் பண்ணுறேன், ஐஃபோன் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ மாடல் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 12. இந்த ஃபோன் என்னோடய ஹஸ்பண்ட் என்னோடய பர்த்டேக்கு கிஃப்ட் பண்ண ஃபோன். ஃபர்ஸ்ட் லாக் ஸ்க்ரீன்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம். என்னோடய லாக் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேன்சியான வால்பேப்பர் இல்லை, லாக் ஸ்க்ரீன் அப்படி இல்லை, எதுவுமே நான் வைக்கல. ஆல்சோ என்னோடய ஃபோட்டோஸோ இல்லை ஹாக்கி ஃபோட்டோஸோ அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே நான் வைக்கல. ஜஸ்ட் ஐஃபோனில் இருக்க டிஃபால்ட் வால்பேப்பர் தான் நான் வச்சுருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோடய லாக் ஸ்க்ரீன். நெக்ஸ்ட் காண்டாக்ட்ஸ் பார்க்கலாம். இது ஒரு பெரிய லிஸ்ட்டாக போயிட்டே இருக்கும். ஸோ ரீசன்ட் கால்ஸ் பார்த்தீங்கன்னா ரமேஷ், கிருத்தி, எல்எஃப்சி என்னோடய ஃப்ரெண்டு, அப்பாவுக்கு கால் பண்ணியிருக்கேன், தென் அகெயின் ரமேஷ். நெக்ஸ்ட் வந்து என்னோடய ஃபேவரட் காண்டாக்ட் லிஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் மச்சான், ஸோ அது வந்து ரமேஷோட நம்பர், அப்பாவோட நம்பர், தென் அம்மாவோட நம்பர், அப்பான்னு ஃபுல்லாக இருக்க நம்பர். இது பார்த்திங்கன்னா என்னோடய ஃபாதர்லாவோட நம்பர். நெக்ஸ்ட்டு ஸ்வீட்ஸ்ன்னு இருக்க நம்பர் பார்த்திங்கன்னா என்னோடய அண்ணியோட நம்பர், தட் இஸ் என்னோடய சிஸ்டர் இன்லா நம்பர். நெக்ஸ்ட் வந்து ஃபோட்டோ செக்ஷன் போயிடலாம். ஸோ ஃபோட்டோஸ் ஓப்பன் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா 1,358 ஃபோட்டோஸ் தான் இருக்குது, பிகாஸ் இப்போ தான் வாங்கின ஃபோனுங்கிறனால அவ்வளோக்கா ஃபோட்டோஸ் எடுக்கல. ஸோ இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ரமேஷ் சென்னை போயிருக்கனால எஜுகேஷன் மினிஸ்டர் மீட் பண்ணும்போது எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஃபோட்டோஸ் இருக்குது. இதெல்லாம் நான் யூடியூப்க்கு ஷார்ட் பண்ண ஃபோட்டோஸ். அண்ட் தென் இது ரமேஷ் சிஎம் மீட் பண்ணும்போது எடுத்த ஃபோட்டோஸ் சென்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அகெயின் யூடியூப்காரன ஷூட் பண்ண வீடியோஸ் தான். ஸோ இதெல்லாம் நான் இப்போ ரிவீல் பண்ணல, நான் வந்து வீடியோ போடும்போது நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா கேலரி மட்டும்தான் அடிக்கடி ஓப்பன் பண்ணி பார்ப்பேன், தட் இஸ் ஃபோட்டோஸ் மட்டும்தான் அடிக்கடி பார்ப்பேன், மற்றபடி நான் இதில் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். செகண்ட் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக நான் யூஸ் பண்ணுறது வாட்ஸ்அப். ஸோ வாட்ஸ்அப் சேட் பார்த்தீங்கன்னா ஜியோ என்னோடய இன்னொரு நம்பர். ஸோ அதை நான் இப்போ யூஸ் பண்ணுறதில்ல. மச்சான் வெயிட் லாஸ், நெக்ஸ்ட் வந்து வெயிட் டு கோ, தட் இஸ் வெயிட் லாஸ் குரூப் ஓடுது. தென் ஹர்ஷா என்னோடய காலேஜ் மேட், லவபிள் என்னோடய அக்கா, ரித்தன்யா கசன், ஸோ இவங்கக்கிட்டலாம் நான் சேட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து என்னோடய ஸ்டோரி, இன்றைக்கி அப்டேட் பண்ண ஸ்டோரிஸ். ஸோ வாட்ஸ்அப் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து ஃபேஸ்புக். ஃபேஸ்புக் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறதே மறந்துட்டேன், பட் ரீசன்ட் டைம்ஸில் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் ப்ரொமோஷன் பர்பஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம செல்லக்குட்டி இன்ஸ்டாகிராம் தான். இன்ஸ்டாகிராம் இஸ் மை ஆல் டைம் ஃபேவரட். ஐ ஹேண்டில் 2 அக்கௌண்ட்ஸ், ஒன்று வந்து ஹர்ஷினி பாலசுப்ரமணியம், இன்னொன்று வந்து ஹர்ஷூஸ் ஃபேண்டசிங்கிற அக்கௌண்ட். ஹர்ஷூஸ் ஃபேண்டசிஸ் ஃபுல்லாமே யூடியூப் வீடியோஸ், யூடியூப் ப்ரொமோஷன்ஸ்க்காக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ தட் இஸ் பப்ளிக் அக்கௌண்ட். ஹர்ஷினி பாலசுப்ரமணியம்ங்கிறது என்னோடய பர்சனல் பிளாக், நான் ப்ரைவேட் அக்கௌண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட் நான் அதிகமாக யூஸ் பண்ணுற ஆப் பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோ. ஜொமேட்டோவில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஆர்டர் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ கூட பாருங்கள், ஐபேக்கோவில் நான் வந்து ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணிட்டு தான் இந்த வ்ளாகே ஷூட் பண்ணிகிட்ருந்தேன். மோஸ்ட்டாக நான் ஐஸ்கிரீம்ஸ் தான் ஆர்டர் பண்ணுவேன், இல்லைனா தலப்பாக்கட்டையில் பிரியாணி ஆர்டர் பண்ணுவேன், இல்லைனா ஏடூபியில் ஏதாவது ஆர்டர் பண்ணுவேன். நெக்ஸ்ட் வந்து மியூசிக் ஆப், விங்க் மியூசிக் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நிறைய சாங்ஸ் டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பேன். இந்த பிடிஎஸ் கொரியன் சாங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்னோடய சிஸ்டர் ரித்தன்யா தான் இதெல்லாம் டவுன்லோட் பண்ணியிருக்கா. ஸோ மற்றபடி மற்ற சாங்ஸ் எல்லாமே நான் கேட்பேன், பிகாஸ் எனக்கு மியூசிக் கேட்க ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருக்கும்போது ஹெல்த்திஃபை மீ ஆப் யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். இப்போ வந்து நான் வெயிட் லாஸ் பண்ணிட்டனால நான் இதை எதுலேயுமே அப்டேட் பண்ணுறது இல்லை. என்னோடய வெயிட் லாஸ் கோல் பார்த்தீங்கன்னா 13 kgs இருந்தது. ஸோ நான் இப்போ நியர்லி 11 kgs கம்மி பண்ணிட்டேன். ஸோ இன்னும் 2 kgs அப்படிங்கிறனால லைட்டாக ஃப்ரீயாக இருக்கேன். ஸோ இல்லைனா முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக இதில் அப்டேட் பண்ணிடுவேன். எவ்ரி கிளாஸ் ஆஃப் வாட்டர், நான் எவ்வளோ ஸ்டெப்ஸ் நடக்கிறேன் எல்லாமே கரெக்டாக அப்டேட் பண்ணிடுவேன். இந்த ஸ்க்ரீனில் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் மோஸ்ட்டாக ஓப்பன் பண்ணுறது வந்து ஹை கனெக்ட்.
இந்த ஆப் பார்த்திங்கன்னா ரெண்டு வீட்லேயுமே, திருப்பூர் அண்ட் கோயம்புத்தூர் ரெண்டு வீட்லேயுமே கேமரா செட் பண்ணியிருக்கனால சப்போஸ் இப்போ நான் வெளியே இருக்கேன் அப்படின்னா நான் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிப்பேன். ஸோ அதுக்காக மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவேன் இந்த ஸ்க்ரீனில். நெக்ஸ்ட் நான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா யூடியூப். ரீசெண்டாக தான் இப்போது யூடியூப் சேனல் ஆரம்பித்தனால நான் அதிகமாக யூடியூப் இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா யூடியூப் ஸ்டுடியோ, வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு இல்லை வீடியோஸ் ஏதாவது எடிட் பண்ணோம் அப்படின்னா யூடியூப் ஸ்டுடியோவை யூஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட் வந்து ஃபோன் யூசேஜ் டைமிங்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் 12:17 PM ஆகுது. இப்போ வரைக்கும் நான் 2 hours 43 minutes யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ சார்ஜ் 67% இருக்குது. ஸோ மேக்ஸிமம் நான் வந்து இன்ஸ்டாகிராம் 1 hour 9 minutes யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள் நான் எவ்வளோ இன்ஸ்டாகிராம் அடிக்டாக இருக்கேன்னு. நெக்ஸ்ட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஆப் பற்றி தான் சொல்ல போகிறேன். இந்தியாஸ் பிக்கஸ்ட் கேஷ்பேக் ஆப் கேஷ்கரோ, யூ கெட் மோர். கேஷ்கரோ ஆப்பை நீங்கள் ப்ளே ஸ்டோர் இல்லைனா ஆப் ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது வந்து ரியல் டைம் கேஷ்பேக் கிடைக்கக்கூடிய ஆப். ஆல்சோ இந்த ஆப் பார்த்தீங்கன்னா ரத்தன் டாட்டா ஃபண்ட் ப்ரொவைட் பண்ணுற ஆப். கேஷ்கரோவில் ஷாப்பிங் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. இப்போ நமக்கு ஏதாவது ட்ரெஸ்ஸு இல்லை ஹெட்ஃபோன்ஸ் இல்லை மொபைல் ஃபோன்ஸ் அந்த மாதிரி வாங்கணும் அப்படின்னா நம்ம டேரெக்டாக அமேசான் இல்லை ஃப்ளிப்கார்ட் ஓப்பன் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் கேஷ்கரோவில் நீங்கள் ஷாப்பிங் பண்ணும்போது அமேசான், ஃப்ளிப்கார்ட் அந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் போய் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை ஆட் டு கார்ட் கொடுத்து நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி கேஷ்கரோ ஆப்பில் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணியிருப்போம். ஸோ நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் பேஸ் பண்ணி நமக்கு கேஷ்பேக் ஆஃபர் நம்ம அக்கௌண்ட்க்கு டைரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஸோ இட்ஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். ஸோ சீக்கிரமாக கேஷ்கரோ ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.